செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலையை அடுத்த ஆரணி அருகே இரவில் பக்தர்கள் தேரோட்டம் நடத்தியபோது போலீசார் வந்து தேரை பிடித்து இழுத்து தடுக்க அங்கு பதற்றம் நிலவியது. ஆரணி கைலாசநாதர் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி இரவு நடந்த தேரோட்டத்தின்போது தேர் கவிழ்ந்து 5 பேர் உயிரிழந்ததால் அங்கு இரவில் தேரோட்டம் நடத்தக்கூடாது என்று போலீசார் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் இதை பொருட்படுத்தாத அப்பகுதி மக்கள் அங்குள்ள செல்லியம்மன் கோவிலில் இரவு நேரத்தில் தேரோட்டம் நடத்த முயன்று தேர் இழுக்க தயாரானார்கள். தகவல் அறிந்த காவல்துறையினர் இதை தடுக்க முற்பட்டபோது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் முற்றியதில் பக்தர்கள் ஆவேசத்தில் தேரை தங்கள் கையாலேயே 20 அடி தூரத்திற்கு தள்ளிவிட்டனர். போலீசார் உடனே தேரை பிடித்து இழுத்து தடுத்து நிறுத்தினார்கள். இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. போலீஸ் தலையீட்டால் தேரோட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதால் கிராமத்திற்கு ஏதாவது தீங்கு நேருமோ என்று பொதுமக்கள் பீதியுடன் உள்ளனர். சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்தவுடன் சுமார் 1 மாத கால ஓய்விற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா கொடநாடு செல்ல இருப்பது தமிழ்நாட்டு மக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்த சட்டசபை கூட்டத்தொடர் நாளையுடன் முடிவடைகிறது. இதனையடுத்து நாளை மறுநாள் சென்னையில் இருந்து விமானம் மூலம் கோவை செல்லும் ஜெயலலிதா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கொடநாடு செல்கிறார். இதற்காக அங்கிருக்கும் ஆடம்பர மாளிகையை தயார் செய்யும் பணி இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. அத்துடன் தலைமை செயலகத்தையும் சுமார் 1 மாத காலத்திற்கு தற்காலிகமாக கொடநாடு ஆடம்பர மாளிகைக்கு மாற்றும் நடவடிக்கையிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 1 மாத காலம் கொடநாட்டில் தங்கியிருக்கும் ஜெயலலிதாவிற்கு பாதுகாப்பு அளிக்கும் பொருட்டு மேற்கு மண்டல IG சுந்தரமூர்த்தி தலைமையில் சுமார் 2000 பேர் கொடநாடு சுற்றுவட்டாரங்களில் குவிக்கப்பட இருக்கின்றனர். அத்துடன் தலைமை செயலகம் தற்காலிகமாக மாற்றப்படுவதால் சென்னையில் குற்ற செயல்கள் அதிகரிக்கும் என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் நிலவுகிறது. ஆத்தூர் அருகே கூட்டுறவு வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி செய்த கொள்ளையர்களின் முயற்சி தோல்வியடைந்ததால் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் நகை தப்பியது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அம்மம்பாளையம் பஸ் ஸ்டாப் அருகே உள்ளது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி. இந்த வங்கியில் கொள்ளையடிக்க திட்டம் தீட்டிய கொள்ளையர்கள் பல நாட்கள் வேவு பார்த்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அதிகாலையில் இவ்வங்கியின் பின்புறம் வழியாக துவாரமிட்டு உள்ளே சென்ற கொள்ளையர்கள் லாக்கரில் கை வைத்தபோது அலாரம் அலறியதால் அதிர்ச்சியடைந்த கொள்ளையர்கள் 5 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். இதனால் வங்கியில் இருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் 54,000 ரூபாய் ரொக்கப்பணம் தப்பியது. தகவல் அறிந்த ஆத்தூர் DSP மாணிக்கம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடத்தி வருகின்றனர். இதனிடையே குடியாத்தம் அருகே இரும்பு கடையின் மேற்கூரையை இடித்து அதன் வழியாக உள்ளே புகுந்த மர்மநபர்கள் கடையில் இருந்து சுமார் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோடை சீசனை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் தற்போது கோடை விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இயற்கை எழில் மிகுந்த காட்சிகளை காண்பதற்காக தமிழகம் மட்டுமன்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற வெளிமாநிலத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளும் அதிக அளவில் வருகின்றனர். கொடைக்கானலில் உள்ள பசுமை பள்ளத்தாக்கு, பிரைன் பூங்கா, வெள்ளி நீர்வீழ்ச்சி போன்ற இடங்களுக்கு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். நாங்க மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கோம். கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே போய் சுத்தி பார்த்தோம். குணா ஃபால்ஸ், பில்லர் ஆற்று, லிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா சிஸ்டர்ஸ், எல்லா குழந்தைங்களோட வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா வரும் சுற்றுலாப் பயணிகள் தங்களுடைய சொந்த வாகனத்தில் வரும்போது வாகனம் பழுதடைந்தால் வாகனத்தை சாலை ஓரம் நிறுத்தி வைத்து விடுவார்கள். இதனால் அந்த சாலையில் பயணிக்கும் வாகனங்கள் பெரும் சிரமத்தை சந்திப்பது வழக்கம். இந்த நிலையை மாற்ற குன்னூர் வரும் சுற்றுலா வாகனங்கள் பழுதுபட்டால் இலவசமாக பழுது நீக்கு தரப்படும் என குன்னூர் பகுதி மெக்கானிக்குகள் குழு தெரிவித்துள்ளது. ஆச்சரியம் ஆனால் உண்மை. பெண்கள் தங்கள் உடலை மெல்லியதாக வைத்துக் கொள்ள கடும் முயற்சி எடுக்கிற காலம் இது. உடுக்கு போன்ற எடை மெல்லிய எடை என்றெல்லாம் கவிஞர்கள் கூறுவதுண்டு. ஒரு பெண் கடுமையான பயிற்சி எடுத்து தனது இடுப்பை மிகச் சின்னதாக மாற்றியுள்ளார். இடையை மிகவும் சின்னதாக ஆக்கியிருப்பது ஆச்சரியமாகத்தான் உள்ளது. Estou sentindo minhas roupas indo embora.
ஜப்பானில் பாப் பாடகி லேடி காகா. மிக உயரமான கட்டிடத்தில் ரசிகர்கள் நடத்திய வரவேற்பு விழா. விவரம் இடைவேளைக்கு பிறகு.